லியோ தளபதி விஜய் 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாரு. கேரளால மம்முட்டிக்கு மோகன்லாலுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு ஈக்குவலண்டா நம்ம தளபதி விஜய்க்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுல ஒரு ஷேடோ பார்ட்னர் இருக்காங்க, யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். இம்பார்ட்டன்ட் டெக்னிக் வந்து இந்த ப்ரொடியூசர் லலித் குமார் ஸ்மார்ட்டான ஒரு மூவ் பண்ணியிருக்க. அனைவரையும் டாக்டர் ஜி கே ஆர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். லியோ தளபதி விஜய் 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாரா? ஆமா, வியாபாரம் அவ்வளோ பெரிய வியாபாரம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 90 to 100 crores வியாபாரம் நடந்திருக்கு. கேரளால 15 கோடி. அங்க ஒரு பெரிய கேரளால மம்முட்டிக்கு மோகன்லாலுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு ஈக்குவலண்டா நம்ம தளபதி விஜய்க்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆந்திர பிரதேசத்துல 20 கோடி, கர்நாடகாவில், பெங்களூர் அண்ட் அதர் தேன் பெங்களூர் ரெண்டும் சேர்த்து 12 கோடிக்கு வியாபாரம் நடந்திருக்கு. ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டும் 55 கோடிக்கு போயிருக்கு. ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் 22 கோடி, நார்த் இந்தியா ரைட்ஸ் 10 கோடி. இது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் அனைத்து மொழிகளிலும் இந்த லியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே 125 கோடி ரூபா வர்த்தகம் நடந்திருக்கு. இது இல்லாமல் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து 70 கோடி, ஆடியோ ரைட்ஸ் மட்டும் 15 கோடி. இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா 400 கோடிக்கும் மேலே வியாபாரம் நடந்திருக்கு. அப்போது இந்த 1000 கோடி வியாபாரம் நடந்ததுன்னா இதில் ஒரு ஷேடோ பார்ட்னர் இருக்காங்க, யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். இதில் ஜிஎஸ்டி 18% அவங்களுக்கு உண்டு. 180 கோடி 1000 கோடியில் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரெவன்யூ உண்டு. தளபதி விஜயோட படங்கள் சிலதெல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. மெர்சல் 130 கோடி, அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன சர்க்கார் 187 கோடி, பிகில் 200 கோடி, மாஸ்டர் இதுதான் இந்த கோவிட் டைமில் வர வேண்டியது, கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆன அதுவும் 200 கோடி தான். ஆனால் வியாபாரம் பெருசாக நடந்திருக்கலாம், ஆனால் 200 தான் நடந்தது. பீஸ்ட்டு 250, இப்போ லியோ. இந்த பிஸ்னஸ் மந்த்ரா ஒரு இம்பார்ட்டண்ட் டெக்னிக் வந்து இந்த ப்ரொடியூசர் லலித் குமார் ஸ்மார்ட்டான ஒரு மூவ் பண்ணியிருக்கார். லியோ படத்தோட ரைட்ஸ் வந்து பேப்பரில் எழுதி பீஸ் பை பீஸாக பீஸ் மீலில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதுவும் செல்ஃப் டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்டருக்கு படமே கொடுக்கலை, தியேட்டரை வந்து அவங்க ரெண்டுக்கு எடுத்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம வாரன் பஃபே சொல்லுவார், ரிஸ்க்கு எங்கே ஜாஸ்தியோ நம்ம அங்கே தான் வந்து ப்ரைஸும் ஜாஸ்தி ரெவென்யூவும் ஜாஸ்தி. கர்நாடகாவில் அதே மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன, பெங்களூர் ரைட்ஸு செப்பரேட்டு, அதர் தேன் பெங்களூர் ரைட்ஸ் செப்பரேட்டாக வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ், லியோ பிஸ்னஸ் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் என்ன, ஒரு இன்டான்ஜிபிள் அசட்டை, கண்ணுக்கு தெரியாத ஒரு அசட்டை, வியாபாரத்தை எப்படி வந்து ஒவ்வொரு ஜியோகிராஃபிலையும் இதை வியாபாரம் பண்ணணும். நாம் எல்லாம் வந்து பத்திரிகைகளெல்லாம் படிச்சுருப்போம், ஹிந்தி படம்லாம், இந்த பெரிய பெரிய மாசாக ப்ரொடியூஸ் பண்ண படம்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸை மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஓவர்சீஸ் இந்தியாவை தவிர வேறு என்ன வேணால் என்னென்ன பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ணலையே, என்ன பண்ணாங்க? சைனா, ரஷ்யா, ஜப்பான் இங்கெல்லாம் ரைட்ஸே கொடுக்கல, அந்த ரைட்ஸ் அவரே வச்சுட்டார். மற்ற கண்ட்ரிக்கு மட்டும் ரைட்ஸை கொடுத்து சில கண்ட்ரியோட ரைட்ஸை வச்சுட்டுருக்க. ஹிந்தியில் அதே மாதிரி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் தனியாகவும் சேட்டலைட் ரைட்ஸ் தனியாகவும் செப்பரேட் செப்பரேட்டாக வியாபாரம் பண்ணியிருக்காங்க. 525 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் இனிமே தான் திரைக்கு வரப்போகிறது. அப்போது அதில் டபுள் வியாபாரம் நடந்ததுன்னா 1000 கோடி. இதில் கவர்மெண்ட்டு சைலண்ட்டாக ஏன் இருக்குது? அவங்களுக்கும் அதில் ஒரு ஷேர் உண்டு, 18% ஜிஎஸ்டி மூலியமாக வரும். இதை தவிர ப்ராஃபிட்ஸ் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் ரெவன்யூ இருக்கோ, விஜய்கிட்டேருந்து வருமான வரி வரும், தயாரிப்பாளருக்கும் அவருடைய ப்ராஃபிட்ஸில் வருமான வரி வரும், எல்லாரும் வந்து வருமான வரி வேற கட்டுவாங்க. ஸோ
அதுல இருந்தும் கவர்மெண்ட்டுக்கு மேக்சிமம் ரெவன்யூ உண்டு. ஸோ எல்லாருமே பெனிஃபிட். இது ஒரு பெரிய வியாபார யுக்தி இல்லையா? இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வித்தியாசமான விதவிதமான பிஸ்னஸ் மந்த்ராஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிகேஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.